அனைவருக்கும் வணக்கம். இது 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 4 கவிதை பேழை அப்படிங்கிற பகுதியில் மூதுரை என்கிற செய்யுள் வந்து இங்கே பாடமாக கொடுத்துருக்கு. இந்த பாடத்தில் படித்து முடித்த பிறகு மதிப்பீடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த மதிப்பீடில் கேள்விகள் இருக்கும், நாம் வந்து அதுக்குண்டான பதில்களை இப்போ பார்க்க போகிறோம். ஓ, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி 5 கேள்விகள் கேட்டிருக்கு. இந்த 5 கேள்வியில் நாம் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். இப்போ முதல் கேள்வி பாருங்க. மாணவர்கள் நூல்களை கோடு கற்க வேண்டும். இந்த கோடு இருக்கிற இடத்துல கீழே உள்ள 4 பதில்களை சரியான பதிலை வந்து நாம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அந்த கோட்டில் நிரப்பணும், கோட்டு மேலே எழுதணும். இதுதான் கேள்வி. இப்போ 4 பதில்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை படிக்கிறேன். ஆ மேலோட்டமாக, ஆ மாசூர, ஈ மாசார, ஈ மயக்கமுற. இந்த 4ல இந்த பாடத்தில் எந்த எழுத்து மாறாமல் இந்த சொல் அப்படியே வந்து வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? இதுதான் பாடத்தில் வந்திருக்கிற செய்யுள். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஔவையார். இதில் மாசர எங்கே வருது? இந்த இடத்துல கட்டம் போட்டு காட்டியிருக்கோம் பாருங்க, மாசர. அப்போது மாஸ், இந்த 4 வாய்ப்பில் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது 2 தான் இல்லையா? ஆ மாசுர, இ மாசர. இந்த மாசர அப்படிங்கிறதான் நம்மளுக்கு செய்யுள் இருக்குது. அதனால் இந்த 4 கேள்விகளில் நமக்கு சரியான பதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இ மாசர அப்படிங்கிறதான் சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாமா? 2, இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கடைசியாக கோடு கொடுத்துருக்குறாங்க, அந்த இடத்துல நாம் வந்து சரியான பதில் எழுதணும். இப்போ இங்கேயும் 4 பதில் கொடுத்துருக்குறாங்க, அதில் இருந்து ஒன்று நாம் தேர்ந்தெடுக்கணும். இப்போ பாருங்க, ஆ இடம் கூட்டல் மெல்லாம், ஆ இடம் கூட்டல் எல்லாம், இ இட கூட்டல் எல்லாம், இ இட கூட்டல் மெல்லாம். இப்போ இடமெல்லாம் என்ற இடத்துல ஒரு வட்டம் போட்டு காமிச்சிருக்கிறோம் பாருங்க. மே என்ற எழுத்து வருது இல்லையா, அந்த மே என்ற எழுத்தும் இல்லுன்ற எழுத்தும் தான் வந்து இங்கே புணர்ந்து இடமெல்லாம் அப்படின்னு ஆகியிருக்கு. இப்போ இந்த இடத்த தான் நாம் வந்து 2 பிரிக்கணும். ஒரு சொல்லை வந்து 2 பிரித்தா முதல்ல கிடைக்கக்கூடிய சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அதை பிரித்த பிறகு இன்னொரு சொல்லு கிடைக்கிறது இல்லையா, அதுக்கும் ஒரு அர்த்தம் வரணும். அப்படி தான் பிரிக்கணும். இதுதான் பிரிக்கிறதுல முக்கியமான விதி. இப்போது எந்த இடத்துல பிரிக்கணுன்றத வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். அதில் மே என்ற எழுத்து பிரித்தா என்ன ஆகும் உங்களுக்கு? உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்துலாம் தெரியும் இல்லையா? மேங்கிறது உயிர்மை எழுத்து. அதை பிரித்தா என்ன வரும்? இம் என்ற மெய் எழுத்தும் ஏ என்ற உயிர் எழுத்தும் கிடைக்கும். இப்போ இந்த இம்மும் ஏவும் இந்த 4 பதில்கள் இருக்கு இல்லையா, அ ஆ இல, இதில் எந்த இடத்துல வருது இம்மு ஏ? பார்த்தோம்னா ஆ என்ற பதிலில் தான் வந்துட்டு நமக்கு இம்மு கூட்டல் ஏ வருது. அதனால் ஆங்கிற பதில் தான் நமக்கு சரியான பதில். அது என்னது? இடம் கூட்டல் எல்லாம். அப்போது இந்த இது அப்போ சிகப்பு கட்டத்தில் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து சரியான பதில், இடம் கூட்டல் எல்லாம். அடுத்து 3வது, மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது கடைசியாக கோடு போட்டிருக்கு. இதுக்கு 4 பதில்கள் கொடுத்துருக்குறாங்க, அ ஆ இஇ. இந்த அ ஆ இஇல என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்துடலாமா? இப்போ முதல்ல எந்த இடத்துல பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னா அந்த மாசரன்ற எழுத்தை எந்த இடத்துல பிரிக்கணும்? சர அப்படிங்கிற இடத்துல பிரிக்கணும். பிரித்தா மாசு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சொல்லு கிடைக்கும். அந்த சொல்லுக்கு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்? குற்றம். மாசு என்றால் குற்றம். அப்போ மாசு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 4 பதில்கள் கீழே இருக்கு இல்லையா, ஆ இதில் மாசு எங்கே வருது? ஆல வருது, ஈல வருது. ஆனால் கூட்டல் என்ன இருக்கு?
ஆல வந்து அற இருக்கு, ஈல வந்து உர இருக்கு. இப்போ அறக்கு அப்படின்னு அற அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அறன்றது அற்ற அப்படிங்கிறத அது வந்து அறன்னு மாறி இருக்கு. அற்றன்ற சொல்லு வந்து அந்த இற்று மறைஞ்சு அற அப்படின்னு மாறி இருக்கு. அந்த அற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாத அப்படின்னு அர்த்தம். இந்த ஈல உற வருது இல்லையா, உறவுக்கு என்ன அர்த்தம்? உற்ற. உற்ற என்றால் உடையது. அப்போ மாஸ் உற்ற அப்படின்னா குற்றம் உடையது, மாஸ் அற்ற அப்படின்னா குற்றம் இல்லாதது. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த செய்யுள்ல என்ன சொல்லியிருக்கு? மாஸ் அறதான் சொல்லியிருக்கு. இந்த செய்யுளடா முதல்ல காமிச்ச இல்லையா, அப்போ மாசு அற, மாசு இல்லாத, குற்றம் இல்லாத. அப்ப எது சரியான பதில்? ஆ தான் சரியான பதில். மாசு கூட்டல் அற, இதுதான் வந்து சிவப்பு கட்டத்துல போட்டிருக்கிறதா இந்த நாலுல சரியான பதில். இப்ப நாலாவது, குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கடைசியில கூடு போட்டிருக்கு. இந்த இடத்துல நமக்கு சரியான சொல்ல வந்து சொல்லணும். இப்போ இந்த நாலுல நாலு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த நாலு வாய்ப்புக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்ற இடத்துல வட்டம் போட்டிருக்கு இல்லையா. அந்த வட்டம்ல என்ன இருக்கு? ஒரு பக்கம் இம் என்ற மெய்யெழுத்து, இன்னொரு பக்கம் ஈங்கிற உயிரெழுத்து. இதை ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? மீங்கிற உயிர்மை எழுத்து வரும் இல்லையா. அப்போ இந்த மீ என்ற எழுத்து இந்த நாலு பதில்கள்ல எங்க வருது? ஆள தான் வருது. குற்றம் இல்லாதவர் மீங்கிறது கட்டம் போட்டு பக்கத்துல டிக் அடிச்சிருக்கோம் பாரு. மீதி எதுலையாவது அந்த மீ வருதா? எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. ஆலையும் இல்லை, ஈல இல்லை, ஈலையும் இல்லை. அதனால ஆ என்ற பதில் தான் சரியான பதில். குற்றம் இல்லாதவர் அந்த மீங்கிற எழுத்து வரணும், இதுதான் வந்து இதுக்கு சரியான பதில். அடுத்தது அஞ்சாவது, சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கடைசியாக கோடு போட்டிருக்கு. இதில் நாலு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, நாலு பதில். இந்த நாலு பதிலில் நம்ம பார்ப்போமா. இப்போ முதல்ல கூட்ட வேண்டிய இடத்துல பூ கூட்டல் ஊ வருது. பூன்றது எழுத்தை நாம் வந்து உடச்சி எழுதுனா எப்படி வரும்? இப்புன்ற மெய்யெழுத்தும் ஊன்ற உயிரெழுத்தும் சேர்த்தாதான் பூன்ற உயிர்மெய் எழுத்து வரும். அந்த இப்பு கூட்டல் ஊன்னு வர்றதுனால அங்க ஒரு உயிரெழுத்து இருக்கு, அதுதான் பூன்னு அதே ஓசையோட வருது. அந்த உயிர் எழுத்து ஓசையோட பூன்னு ஆகுது. அப்போ ஊ கூட்டல் ஊன்னு சேர்த்தா மறுபடியும் ஊ தான் வரும். அதனால அந்த இடத்துல ஊன்றது எடுபடாது, ஒரு பூ தான் வரணும். இன்னொரு ஊ வந்து அந்த இடத்துல சேரும்போது எடுபடாது. அதனால பூன்ற ஒரே ஒரு எழுத்து வர்றதுதான் சரியான பதில். இப்போ நாலுல நம்ம வாய்ப்பு பார்ப்போமா. ஆளை பார்த்தீங்கன்னா சிறப்பு உடையார், பூவும் வருது ஊவும் வருது, அதனால அது தவறு. ஈல பாருங்க, சிறப்படையார் வருது. அந்த பாவை பிரிச்சு எழுதுனா எப்படி வரும்? இப்பு கூட்டல் ஆ வரும். ஆனா நம்மளுக்கு அங்க என்ன இருக்கு? பூ இருக்கு, பா வரக்கூடாது, அதனால ஈயும் தவறு. ஈ பாருங்க, சிறப்பிடையார் அப்படின்னு காட்டுது. அந்த பிக்கு என்ன வரும்? இப்பு கூட்டல் ஈ பி வரும். அதனால இங்க பூ தான் வரணும், அப்போ ஈயும் தவறு. ஆளை பாருங்க, சிறப்புடையார், அதுல பூ கரெக்டா இருக்கு, அதனால சிறப்புடையார் என்பதுதான் சரியான பதில். கடைசியா எழுதிடலாமா அதை? அடுத்தது குருவினா பகுதி. குருவினால முதல் பகுதி, கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? இதுக்கு என்ன பதில்? கல்வி கற்றவருக்கு அவர் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு பெறுவார் என்று கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுகிறது. சரியா, இதை இன்னொரு தடவை படிக்கட்டுமா? கல்வி கற்றவருக்கு அவர் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு பெறுவார் என்று கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுகிறது. அடுத்த கேள்வி, சிந்தனை வினா. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கு? எண் ஒன்று, கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுக. இதுக்கு என்ன பதில்? இது சிந்தனை வினா, இது வந்து பாடத்துல இருக்காது, நாமளா சிந்திச்சு எழுதலாம். உங்களுக்கு வேற ஏதாவது தோணினாலும் இதை வந்து எழுதலாம். கல்வி இல்லாதவருக்கு தன் கண்களை இழந்த இழப்பு ஏற்படும். கல்வி இல்லாதவருக்கு தன் கண்களை இழந்த இழப்பு ஏற்படும். இரண்டாவது, கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள்? இதுக்கு என்ன பதில்? கல்வி கற்றவர்
ஒரு நாட்டின் மன்னவனை விட சிறப்பு பெறுவதால் அதுவே கல்வியின் சிறப்பாக நான் கருதுகிறேன். இதை அப்படியே எழுதிக்கலாமா? இதெல்லாம் எழுதி பயிற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நன்றி, வணக்கம்.